ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்த கண்ணிகளுடைய வரலாறும் அவர்களுடைய பிறப்பு பற்றியும் அவருடைய மகிமையை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களை தெய்வமாக வழிபடுவது நம்முடைய பேர் பாரத தேசத்தில் பழங்கால தொட்டே இருந்து வருகிற ஒரு வழக்கமாக இருக்கிறது அதிலும் கூட சக்தி வழிபாடு என்பது தாய்வழி சமூக காலத்திலேருந்தே நம்மிடம் இருந்து வருகிறதுங்க அன்னை பராசக்தியின் கன்னி வடிவமான சப்த கன்னியர் வழிபாடு என்பது பெரும்பாலான மக்களால் கடைபிடிக்கப்பட்டு இன்றும் வருகிறது அநேக இடங்களில் கூட நம்ம பார்க்கலாம் ஏழு செங்கலை வைத்து அலங்கரித்து பொங்கலிட்டு படையல் வைப்பதையும் நம்ம பார்த்துருப்போம் அவையாவும் சப்த மாதாக்கள் என்று சொல்லக்கூடிய சப்த கன்னியருடைய வழிபாடு தாங்க சப்த கன்னியர்களுடைய பெயர்களை இப்போ பார்ப்போம் பிராமி மகேஸ்வரி கௌரிமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி என பேர் கொண்ட சப்த மாதாக்கள் நம்முடைய எல்லா வேண்டுதல்களையும் விருப்பங்களையும் இன்று நிறைவேற்றி வருகிறாருங்க சக்தியின் அம்சமான இவர்கள் தோன்றியதின் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர்களின் சிறப்பு கலையும் என்ன என்பதையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் பெண்ணின் கருவில் தோன்றாத கன்னித்தம்மை இந்த ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்ற வரத்தை பிரம்மாவிடம் வேண்டி வாங்கினார் சண்டமுண்டர் என்னும் இரு அரக்கர்கள் பெண் என்றால் அவர்களுக்கு அத்தனை இலக்காரம் போல ஒரு பெண்ணாக நம்ம கொல்லப்போகிறாள் என்ற தைரியத்தில் அவர்கள் எல்லோரையும் கொடுமை செய்து வராங்க அந்த சண்டமுண்டா என்று அரக்கர்கள் அதனை ஆதிசக்தியின் அருளை பெற்ற காத்தியானா முனிவரை கொடுமை செய்ய துணிந்த நிலையில் பராசக்தி கொதித்து எழுந்து அசுரர் படையை அழிக்க கிளம்பினாள் அப்போது அசுரர் கூட்டத்தை ஒழிக்க தன்னிலிருந்து ஏழு கண்ணியர்களை உருவாக்கினாள் சிவன் விஷ்ணு பிரம்மா முருகன் வராகமூர்த்தி யமன் என ஒவ்வொருவரின் அம்சமான உருவாக்கிய ஏழு கண்ணியர்கள் அசுரர் கூட்டத்தை அழித்து தன்னை பராசக்தியின் ஆசையை பெற்றனர் பூ உலகில் இந்த சப்த மாதாக்களும் மக்களை காக்குமாறு சிவபெருமானால் பணிக்கப்பட்டு அவர் அவருடைய அம்சமான வீரபத்திரரின் துணையோடு அருள் அருள் புரிய தொடங்குகிறாங்க சிவாலயத்தில் பெரும்பாலும் இவர்கள் ஏழு பேரின் சிலைகளை காணலாம் ஆலயங்கள் மட்டுமில்லைங்க ஆற்றங்கரையோரம் ஏரி குளம் ஊரோட எல்லை என இங்கேயும் இவர்களுடைய சிலைகளில் வழிபடும் விதமானது இருந்து வருகின்றதுங்க ரிக் வேதம் மார்கண்டேய புராணம் காளிதாசரின் குமார சம்பவம் விஷ்ணு தர்மோத்திர புராணம் தேவி பாகவதம் போன்றவற்றிலெல்லாம் கன்னிமார்களினுடைய விவரங்கள் வந்து கூறப்பட்டுருதுங்க பிராமி பிரம்மனின் அம்சமாக தோன்றிய இந்த கன்னி சரஸ்வதியின் அம்சமான அவள் கல்வி கலைகளில் தேர்ச்சி பெற்ற வேண்டுவோர் இவளை வணங்கி அருள் பெறலாம் மூளையின் செயல்களை கட்டுப்படுத்தும் பிராமி மேற்கு திசைக்கு அதிபதியாக இருந்து ஆட்சி புரிகிறாள் தோலுக்கு தலைவி என்பதால் தோல் வியாதிகளை தீர்ப்பவள் மகேஸ்வரி ஈசனின் அம்சமான இந்த கண்ணி கோபத்தை நீக்கி சாந்த குணத்தை அருளக்கூடியவளுங்க சகல பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் இந்த தேவி வடகிழக்கு திசைக்கு உரியவளுங்க சிவனைப் போலவே தோற்றமும் ஆயுதங்களையும் கொண்டவள் மகேஸ்வரி தாய் மகேஸ்வரியை பிரார்த்தித்து பிரார்த்தனையை கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டவள் இந்த மகேஸ்வரி பார்க்குறோம் கௌரி முருகப்பெருமானுடைய அம்சமாக தோன்றி கன்னி இவள் ஷஷ்டி தேவசேனா என பெயர் கொண்ட இவள் குழந்தை வர அருளும் நாயகி செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் வீடு மனை தொடர்பான சிக்கல் உள்ளவர்களும் இந்த கன்னியை வணங்கலாங்க ரத்தத்துக்கு தலைவலி என்பதால் உஷ்ணம் சம்பந்தமான எந்த வியாதிக்கும் கௌரி மாறியை வேண்டலாம் அடுத்தது வைஷ்ணவி தாயை பார்க்க போகிறோம் வைஷ்ணவி திருமாலின் அம்சமாக தோன்றிய கண்ணி இவள் நாராயணி என்று அழைக்கப்படுகிறாள் செல்வ வளம் பெறவும் உற்சாகமாக பணியாற்றவும் இவளை வேண்டலாம் விஷக்கடி கட்டிகள் வீக்கம் போன்ற வியாதிகளை தீர்ப்பவள் இந்த தேவிங்க திருமாலை போன்றே சங்கு சக்கரம் ஏந்தி பக்தர்களை காப்பவள் வாராகி தாயை பார்க்க போகிறோம் அடுத்தது வாராகி வாராகி மூர்த்தியினுடைய அம்சமாகவே அவரை போலேயே தோன்றி காட்சியளிக்கக்கூடியார் இந்த கன்னி சிவன் விஷ்ணு சக்தி ஆகியோரின் அம்சமாக இருப்பதால் பெரும் வலிமை கொண்ட இந்த தேவி எதிரிகளை வெல்லவும் தடைகளை அகற்றவும் உதவி செய்யக்கூடியவளாக இருக்கிறாள் வாராகியை வணங்குபவர்களுக்கு துன்பமே வராது என்பது அனைத்து மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அடுத்தது இந்திராணி தேவியை பார்க்க போகிறோம் இந்திராணி இந்திரனின் அம்சமாகவே அழகே வடிவாக தோன்றி கண்ணி தான் இந்தம்மா மிக பொருத்தமான துணையை தேடித்தரும் இந்திராணி மகாலட்சுமியின் அம்சம் என்று போற்றப்படுகிறாள் கடன் பிரச்சினைகள் தீரவும் தாம்பதிய சிக்கல் நீங்கவும் இந்த கண்ணியே துணைபூரிகிறாள்ங்க அடுத்து சாமுண்டி தாயை பார்க்க போகிறோம் சாமுண்டி ருத்திரனின் அம்சமாக பத்ரகாளியின் வடிவமாக முதலில் தோன்றிய கண்ணி இவள் தாங்க எந்தவித மாந்திரிக சக்திக்கும் கட்டுப்படாத இந்த கண்ணி நம்பியவரை காக்கும் பலம் கொண்டவள் எந்தவிதமான பயம் இருந்தாலும் இவளை வேண்டியதும் அது விலகிவிடும் வீரத்துக்கு பொறுப்பான சாமுண்டி உடல் பலத்துக்கும் நலத்துக்கும் பொறுப்பானவள் அன்னை ஆதிபராசக்தியின் அம்சத்தில் இருந்து தோன்றிய அரக்கர்கள் வதம் செய்து அரக்கர்களை வதம் செய்து மக்களை காக்கும் இந்த சப்த கண்ணியர் தமிழகமெங்கும் எல்லா இடங்களிலும் இருந்து காத்து வருகிறார்கள் கிராம தெய்வங்களாகவும் பல்வேறு பெயர்களில் இருந்து இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாத்து வருகிறார்கள் சகல சம்பத்துக்களையும் அழித்து சர்வ வியாதிகளையும் போக்கும் சப்தமார்களை என்னாலும் வணங்கி நலமும் பெறுவோம் நன்றி வணக்கம் இட்டுடன் நம்முடைய இந்த உரையை முடித்துக்கலாம் தேங்க்யூ பாய் பாய் சி யூ